ஸ்டூடண்ட் காமஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா எனக்கு வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யூஸ்டெட் ஆஃப் வேலிடி என்டரான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க என்டரான்ஸ்மெண்ட் சரியா அது வந்து செல் தகு செல் தகு மேலெழுதியின் இயல்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா செல் தகு மேல் எழுதுனது இயல்புகள் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இ ஃபேன் என்டரான்ஸ்மெண்ட் இஸ் டு பி வேலிட் இஸ் மஸ்ட் ப்ரொசஸ் த ஃபாலோயிங் ரெக்வெஸ்ட்டு ஆவணத்தின் முகாப்பில் மேலெழுத வேண்டும் வேண்டும் மை மையில் எழுதுவது நல்லது அப்படிங்கிறாங்க சரியா அதேமாதிரி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கனாக்கா இண்டாஸ்மெண்ட் டேஸ்ட் டு பி மேட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அண்ட் இட்ஸ் பேக் இட் இஸ் யூஸ்வலி மேட் ஆன் த பேக் ஆஃப் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரியா அதேமாதிரி என்ன சொல்கிறேன்னு இது வந்து என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா வந்து மேலில் பென்சிலால் அதை அழித்து திருத்து எதுவாக இதனால் மோஸ்ட்லி எதுவும் நடைபெறலாம் சரி அது வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா வேர் தர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் மேக்கிங் ஃபார் மேக்கிங் ஃபர்தர் என்டாஸ்மெண்ட் இஸ் ஸ்பேஸ் ஆஃப் பேப்பர் கேன் பி அட்டாச்சடு டு த நெகோட்டிவல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த பர்பஸ் இது ஸ்பே ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஆஃப் பேப்பர் இஸ் கால்டு அலாங் அப்படிங்கிறாங்க சரியா அது மேலே தன் இயல்பாக கையப்பம் எடுவது போன்ற எழுத வேண்டும் உதாரணமாக திரு அவர்கள் போன்ற மரியாதை போன்ற மரியாதை சொற்களை என்ன பண்ணணும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு தேர்ட் ஒன் அதுமாரி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இஃப் த எண்டாசி நேம் இஸ் ராங் இஸ் ஸ்பெல்ட் ஸ்பெல்ட் த எண்டாசி சு டிசைன் த சேம் ஆஸ் ஸ்பெல்ட் இன் த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்டு ரைட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் வித் இன் பிரா ப்ராக்கெட் ஆஃப்டர் ஹீஸ் என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க மேல் மேல் எழுதத்தில் பெயர் எழுதப்பட்ட எழுதப்பட்டபடியே தான் கைவும் இருக்க வேண்டும் பெயர் தவறாக எழுதியிருப்பின் கையெழுத்தும் அது அது தவறான எழுத கொண்டதாக இருத்தல் வேண்டும் சரியா பேர் வந்து என்ன எழுதி எழுதியிருக்கணும் அதில் வந்து என்ன அது வந்து தவறாக வந்து இருக்கணுங்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஒன்லி ஏ பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன்வேலிடு இட் கேன் பி மேட் ஒன்லி ஃபார் த என்டையர் அமௌண்ட்டு அதேமாதிரி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தினாக்கா ஆவணத்தின் முழு மதிப்பிற்கும் எழுதப்படல் வேண்டும் மதிப்பின் ஒரு பகுதியும் மேல் எழுதி செய்யப்பட்டிருப்பேன் அது செல்லாது த பார்ட் சரியா பார்ட்லி பேட் வந்து பண்ணியிருந்தேன் அது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி ஏ பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டு சரி அது வந்து இன்வேலிடு அப்படிங்கிறாங்க சரி அந்த ஆவணத்தின் தொகையில் ஒரு பகுதி முன்பே செலுத்தப்பட்டிருப்பேன் என்ஜி தொகையை மேலுதலாம் சரி அதேமாரி வேர் ஹவ் எவர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் பீன் பாட்லி பெய்டிய நோட்டு டு தட் எஃபெக்ட் கேன் பி கிவன் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் என்டாஸ்மெண்ட்டு மேட் ஃபார் த பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா

அதே மாதிரி இட் இஸ் பர்ஷ்யூம் எடுத்த எண்டாஸ்மெண்ட் அப்பியரிங் ஆன் ஏ நெகட்டிவ் இன்ஸ்ட்ரூமெண்ட்டு பெர் மேட் இன் த ஆர்டர் இன் விசதே அப்பியர் தரான் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி மேல்நிறுத்தானது உள்ள வரிசை படி மேல் எழுதப்பட்டதாக கொள்ளப்படுகிறது சரியா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போனால் அந்த மேலே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க வந்து சரி வந்து கொடுத்துக்கிறாங்கங்கிற சைனிங் இன் பிளாக் லெட்டர் டஸ்ட் நாட் கன்ஸ்டியூட்டு ரெகுலர் என்டாஸ்மெண்ட்டு சரியா சைன் த பிளாக் லெட்டர் சரியா பிளாக் லெட்டர் என்ன பண்ண சைன் வந்து பண்ணும் பெரிய எழுத்து கைப்படுறது முறையாக முறையான மேல் எழுத்து ஆகாது அது பிளாக் லெட்டரில் வந்து சைன் பண்ணது அது முறையான ஆவணம் வந்து ஆகாதுங்கிறாங்க அதேமாரி ப்ராஃபிக் ப்ரஃபிக்ஸி ஆர் சஃபிக்ஸி அடட் த நேம் ஆஃப் த பேஸ் ஆர் ஆர் என்டாசி மஸ்டி ஓமிட்டட் இன் த என்டாஸ்மெண்ட்டு என்டாஸ்மெண்ட் மஸ்ட் பி இன் லிங்க் சரியா லிங்க் வந்து கொடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க இஃப் த பேஇ இஸ் அன் இ லிட்ரேட் பர்சன் ஹி கேன் என்டா சேவ் அஃபிக்ஸிங் த தம்பு இம்ப்ரெஸ்ஸு இம்ப்ரெஷன் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரியா தம்பு சரியா அவங்களுக்கு வந்து படிக்கிறது எடுத்து தெரியாதவங்களுக்கு அவங்க தம்பு அந்த பெருவிரல் கட்டையை வந்து என்ன வைக்கணும் அப்படிங்கிறாங்க பட் இட் மஸ்ட் பி டியூலி அட்ட அட்டஸ்டட் பை தி பை சம்படி ஹூ சுட் கிவ் ஹீஸ் ஃபுல் அட்ரஸ் தேர் ஆன் சரி ஏ பர்சன் டியூலி ஆத்தரைஸ்டு டு இண்டாசி எ செக் அரே பில் மஸ்ட் இண்டிகேட் தட் ஹீ இஸ் சைனிங் இன் இட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹீஸ் ப்ரின்ஸிபல்ஸ் பை யூசிங் சச் வேர்ட் ஆஸ் ஃபார் அண்ட் பிகாஃப் ஆஃப் ஆர் மெம்பர் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அதில் கைண்ட்ஸ் ஆஃப் என்னது என்டாஸ்மெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்னது என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க கைண்ட்ஸ் ஆஃப் என்டாஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கனாக்கா என்டாஸ்மெண்ட் இன் பிளாங்கு ஆர் ஜென்ரல் என்டாஸ்மெண்ட்டு சரியா வெற்று எழுத்து அப்படிங்கிறாங்க மீனிங் சரியா ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க வெந்த என்டாசர் பட் ஹிஸ் மேரி சிக்னேச்சர் ஆஃப் த

சரியப்பா மேல் எழுதி மேல் எழுத்து யாருக்காக செய்யப்படுகிறதோ அவர் பெயரை குறிப்பிடாமல் தமது கையை பற்றி மட்டும் எட்டு மற்றவரிடம் தந்து விடுதல் வெற்றி மேலெழுத்தாகும் சரியா மேலெழுதுதாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்காக செய்கிறாங்களோ அவங்க பேரை மட்டும் என்ன பண்ண பேரை குடி குறிப்பிடாமல் தன்னோட கையெழுத்தை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க அதில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதன ஜெண்ட்ரல் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிமன் அப்படிங்கிறாங்க பல்லவன் சரியா பல்லவன் அப்படின்னு சொல்லி சைன் மட்டும் பண்ணுறது

பல்லவன் என்பவருக்கு ஒரு காசோலை வரைய கொ கொள்வோம் இக்காசொலை பல்லவன் பாரி என்பவருக்கு விளைகிறார் என்றால் பல்லவன் பாரியின் பெயரை குறிப்பிடாமல் தனது கயப்பத்தை மட்டும் காசோலையின் பின்புறம் பின்புறம் இடுவார் கீழ் குறிப்பிட்டபடி கயப்பம் இருக்கும் சிறிய முறையில் செய்யப்படும் மேலெழுத்தாவண காசோலையை கொணர்பவர் காசோலையை மாறிவிடுகிறது எனவே இவ்வாறு வெற்றெழுத்து வெற்றி மேலெழுத்திட்டப்பட்ட காசோலையை பெறுபவர் தானும் கயப்பும் விடாமல் யாரும் வேண்டுமென மாற்றித்தரலாம் அல்லது வங்கியில் செலுத்தி பணம் பெறலாம் அப்படிங்கிறாங்க சரியா அதேமாரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டாஸ்மெண்ட் இன் ஃபுல் ஆர் ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட்டு வேறு த என்ர் இன் அடிஷன் டு த சிக்னேச்சர் ஸ்பெசிஃபிக் த ஸ்பெசிஃபிக் த பர்சன் டு ஹோம் ஆர் டு ஹோம் ஆர் ஆர் த ஆர்டர் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பேஎபிள் த என்டாஸ்மெண்ட் இஸ் கால்ட் என்டாஸ்மெண்ட் இட் ஃபுல் த எபோ எக்ஸாம்பிள் லீ பல்லவன் ரைட் ஆஸ் ஃபாலோஸ் அண்ட் புட் ஈஸ் சிக்னேச்சர் இட் பிகம்ஸ் ஏ ஃபுல் என்டாஸ்மெண்ட் அதே மாதிரி பார்த்தா சிறப்பு மேலெழுதல் மேலெழுதுபவர் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கோ செலுத்தும்படி கட்டளை எழுதி தமது கையொப்பத்தை எழுதல் சிறப்பு எனப்படும் மேல் மேலெழுதுறவங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்குன்னு சொல்லி என்ன பண்ணேன் தன்னோடய ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணி என்ன பண்ணாங்க அது வந்து சைன் வந்து பண்ணாங்கனாக்கா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க ஸ்பெஷல் என்னது என்டாஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி முதல் வகையான பல்லவன் பல்லவனுக்கு குறிப்பிட்டவாறு எழுதி தனது கையொப்பத்தை இட்டால் அது சிறப்பு மேல்தான் எனப்படுகிறது அது பல்லவன் சொல்லி தன்னோடய செயல் மட்டும் என்ன பண்ணுறாங்க அதில் வந்து கொடுத்தாங்க அதுக்கு பேர் என்னது ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட்டு சரியா எனி ஹோல்டர் கேன் கவர் ஏ பிளாங்க் என்டாஸ்மெண்ட் இன்டூ

சம் அதர் பெர்சன் அண்ட் டெலிவரி பெர்சன் ஹீ டஸ் நாட் என்டா சி இட் ஹிம் செல்ஃப் அண்ட் தேர் ஃபோர் சம் அஸ்யூம் தட் அசியும் நோ லைப்ரரி தேர் ஆன் தேர் தேர் ஆன் ஆசான் என் சரி வென் ஏ செக் ட்ரா ட்ரான் பேபிள் டு பே டு வியர் ஈவன் எஸ் சப்ஸிக்வெண்ட் என்டாஸ்மெண்ட் இன்னு ஃபுல் கேனாட் மேக் இட் பேபிள் டு ஆர்டர் அப்படிங்கிறாங்க சரியா ஒரு வெற்று மேலத்தை சிறப்பு மேலாக மாட்டிக்கொள்ளலாம் சரியா ஒரு பிளாங்க் என்டாஸ்மெண்ட்டே நம்ம ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அது வந்து மாற்றிக்கலாங்கிறாங்க வெற்று மேலுத்த ஈடுபட்ட அனைத்து மேலெழுப்பட்ட ஆவணத்தை உடையவர் தனது கையொப்பத்தை இடாமல் தனக்கு அல்லது வேறு நபருக்கு செலுத்த வேண்டும் என்று மேலெழுதிபரின் கையொப்பம் மேல் எழுதி ஒரு வெற்று மேலது சிறப்பு சிறப்பு மேலுதாக மாற்றிக்கொள்ளலாம் சரியா அது வந்து என்ன பண்ணாங்கன்னா தனக்குன்னு தனக்கு அல்லது மேரி நபருக்கு வந்து செலுத்த வேண்டுங்கிறத மேலுதர் எண்டாஸ்மெண்ட் வந்து பண்ணவர் அது வந்து சைன் வந்து பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த என்டாஸ்மெண்ட் வந்து மாற்றிக்கலாங்க அதுவே தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னுட்டு கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைடு என்டாஸ்மெண்ட்டு சரியா வேர் தேர் வேர் தண்டாஸ்டர் ஆர் ஆஃப் ஏ நெகோட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மேக் ஹீஸ் லைபிரிட்டி டிபெண்ட் அப்பான் த ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹேப்பன் இட் இஸ் கால்டு கண்டிஷன் சரியா கண்டிஷனல் ஹெண்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க சரியா நிபுணனைக்கு மேல் மேலெழுதல் மேல் எழுதுபவர் பணம் பெற வேண்டி வேண்டிய மேல் மேலெழுதுபோ பணம் வேண்டி பணம் வேண்டி பணம் வேண்டிய மேலுதப்பட்டவரின் உரிமையை ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதும் உட்பட்டு உட்படுத்தவும் இயலும் காசோலை என்பது ஒரு ஆகும் ஆவணமாகும் மாதிரி செக்குங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது அன்கண்டிஷனல் என்னது கண்டிஷனல் என்ன என்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு என்பது ஒரு நிமிதத்தை ஆவணமாகும் இன்னும் மேலது மேலுத பெறுனர் பணம் பெரும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்தால்தான் பெற முடியும் என்று நிபந்தனை விதித்து மேழுதலின் நிபந்தனை மேலுத நிபந்தனை ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வந்து ஈவெண்ட் வந்து தான் என்ன பண்ண முடியும் அதுக்குண்டான அமௌண்ட் வந்து நம்ம வந்து வாங்க முடியும்னு சொல்லி சொன்னாக்கா அது அதுதான் என்னங்கிறாங்க நிபந்தனை எழுதுங்கிறாங்க கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைடு எனது என் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஹியர் பாரி த என்டா சார் ஹியர் பாரி த ஹியர் பாரி த என் சார் த என்ஆசி இஸ் என்ட்ரைட்டில் டு ரிசீவ் பேமெண்ட் ஒன்லி ஆன் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஸ்பெசி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் நேம்லி இஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி வித்தின் த்ரீ மந்த்து கண்டிஷனல் என்டாஸ்மெண்ட் டஸ் நாட் அஃபெக்டு நெகோட்டிபிலிட்டி சச் என்மெண்ட் ஆர் நாட் யூஸ்வலி மேடு சரியா பாரி மூ இங்கு பாரி மூணு மாதத்துக்குள் திருப்பி வர வேண்டும் என்ற நிபந்தனை நிறைவேற்றினால்தான் அந்த ஆவணத்தின் மீது பணம் பெறும் உரிமை கொண்டவர் ஆவார் சரியா அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே பாரி இஃப் ஹீ ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி வித்தின் த்ரீ மந்த்து பல்லவன் சரியா பாரி டெல்லியிருந்து மூணு மாத காலத்துக்குள் திருப்பிடுறால் பணம் செலுத்த செலுத்துக பல்லவன் கையொப்பம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க சரியா அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அதில் ஃபோர்த் ஒன் டிஸ்ட்ரக்டிவ் என்டாஸ்மெண்ட்டு சரியா வரையறு மேல் எழுத்து மேல் எழுத்து அப்படிங்கிற வரையறு மேல் எழுத்துங்கிறாங்க இதில் வந்து இவன் அண்ட் என்டாஸ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆர் ப்ரொஹிபியூட்டு ஃபர்தர் நெகட்டேபிள் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஃப் இட் இஸ் கால்டு ரெஸ்ட்ரக்டிவ் என்டாஸ்மெண்ட்டு த ஒமிஷன் ஆஃப் த வேர்டு ஆர் ஆர்டர் டாஸ் ரெண்டர்டு ரெண்டாவது என்டாஸ்மெண்ட் ரிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறாங்க மேலெழுத்து மேலெழுத்து ஆவணத்தை மேலும் ஆவணம் மாற்றம் செய்யாமல் தவிர்க்க செய்யப்படும் மேலெழுத்து வரையறு மேலுத்து எழுத்து படும் சரி என்டாஸ்மெண்ட் என்ன பண்ண திருப்பி வந்து அதை வந்து டாக்குமெண்ட்டை வந்து யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாமல் செய்கிறதுக்கு போயிடுதான் என்னங்கிறாங்க ரிஸ்ட்ரக்டிவ் டா என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க சரி மேல் மேலெழுத்து சரி அதேமாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு இந்த ஒமிசன் இதில் வந்துட்டு என்னன்னு சொல்லி இப்போ இந்த ஒமிஷன் ஆஃப் த வேர்ட் ஆர் ஆர்டர் டஸ் நாட் ரெண்டாயிர த இரஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற மாற்ற மாறனுக்கு மட்டும் செலுத்த என்ன குறிப்பிடுவதன் மூலம் மேலெழுத்து செய்வது வரையறுக்கப்படுகிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா சுந்தர் ஒன்லி பல்லவன் சரியா அதே மாதிரி பே சுந்தர் ஃபார் மை யூஸ் பல்லவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் ஒன் சைன்ஸ் ரீ ரீகோர்ஸ்ராஸ்மெண்ட் சரி ரீகோர்ஸ் என்னது என்டராஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பொறுப்பு மேல் எழுத்து இதில் வந்துட்டு ஆர்டர் ஆர்டர்

அதாவது பிரிய பெரிய பிரகாரம் என்ன பண்ணாங்க எழுதுபவர் ஆவணத்தின் மீது எழுதப்படும் வெளிப்படையான வார்த்தைகளை தனது பொறுப்பினை தவிர்த்து விடுதலுக்கு பொறுப்பு தவிர மேல் எழுத்து என்று பெயர் அவர் வந்து எழுதும்போது வெளிப்படையாக வந்து என்ன பண்ண வார்த்தையை வந்து அவர் வந்து சொல்லிடறேன் அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் தான் என்னது ரகோர்ஸ் ரெண்டா ரெண்டாஸ்மெண்ட் அப்படிங்க பொறுப்பு தவிர் மேல் எழுதல் ஒரு மாட்டு சீட்டாக அமைதிக்கப்பட்டால் மேல் எழுதிய அவ்வாணத்தில் உள்ள பிற நபர்களுக்கு பொறுப்பாகார் ஆனால் அவ்வானம் அவ்வாவணம் மறுக்கப்பட்டால் பிற நபர்கள் தன்னை நாடி வாங்கினும் பணத்தை செலுத்த கூறக்கூடாது சரி டிசானர் வந்து பண்ணிட்டாங்கன்னா அது வந்து தீர்ப்பு வந்து பே பண்ணுங்க என்ன பண்ணக்கூடாது வந்து சொல்ல வந்து கூடாது அப்படிங்கிறாங்க சரியாக கூடாது செலுத்த கூறக்கூடாது என்று தனது பொறுப்பை தவிர்க்க மேல்தே இவ்வாறு அதே அதேமாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பிஏ வருஷா ஆர்டர்ஸ் பல்லவன் பை என்ன சொல்கிறாங்கன்னா பே டு சாலினி சாலினி ஆர் ஆர்டர் வித்தௌட்டு டெக்கோர்ஸ் டு மீ ஹேமா ஹேமா குமார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியப்பா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதில் சிக்ஸ் ஒன் ஃபெக்லிட்டேட்டிவ் என்டாஸ்மெண்ட் டு மேக் ஆன் என்சர் லைபிள் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் நோட்டீஸ் ஆஃப் டிஸ் ஆனர் மஸ்ட் பி கிவன் டு ஹிம் பட் இஃப் இவ் த இண்டாசர் இண்டாசர் வியூஸ் த ரைட் பை ரைட்டிங் பை ஏ ரைட்டிங் நோட்டீஸ் ஆஃப் டிஸ் ஆனர் வி அட் த டைம் ஆஃப் ஆஃப்ராஸ் என்ட்ராசிங் இட் இஸ் கால்டு ஃபெகுலேட்டட் ஃபெகுலேட்டேட்டிவ் என்ட்ராஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஃபெகுலேட்டேட்டிவ் என்ட்ராஸ்மெண்ட்னா கடமை தேர்வு எழுத்து அல்லது உரிமை தேர்வு எழுத்து ஒரு ஆணம் மதிப்பு மறுக்கப்படுமானால் அவ்வாணத்தை மேல்தேதியை பொறுப்பாக்க அம்முறை ஆவணத்தை உடையவர் மதிப்பு மறு அறிவிப்பினை தர வேண்டியது அவ அவரது கடமையாகும் சரியா அது வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணு வந்து மதிப்பு டிசைனர் வந்து பண்ணிட்டாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுண்ணே மேலேருந்து தரக்கூடியது பொறுப்பாக்க முறை ஆவணத்தை உடையவர் மதிப்பு மறு மறுப்பு அறிவிப்பை நோட்டீஸ் ஆஃப் டிசைனர் என்ன பண்ண அவர் வந்து கொடுக்கணும் அது கடமை அப்படிங்குற இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பெறுவது மேலதான் உரிமையாகும் சரி இப்படி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கறது யாரோட உரிமை யாரோட கேட்கறது யாரோட உரிமையை இண்டாசர் என்னது உரிமை அப்படிங்கிறாங்க உரிமை மேலதையர் வெளிப்படையாக விட்டு கொடுத்து விடலாம் சரி அதே மாதிரி ரெண்டாவது என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இதை வந்து விட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பே டு அருவி இன் ஆர்டர் நோட்டீஸ் ஆஃப் டிஸ் ஆனர் எவ்வளோ ராதா அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பார்ட்லி என்டராஸ்மெண்ட்டு சரியா பார்ட்லி என்டாஸ்மெண்ட்டு வரதே என்டாஸ்மெண்ட் சீக்கு டு ட்ரான்ஸ்பர் ஒன்லி பார்ட் ஆஃப் த அமௌண்ட் பேயபிள் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் தண்டாஸ் என்டாஸ்மெண்ட் இஸ் கால்டு பார்ட்லி என்டாஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பகுதி மேலெழுத்து சரியா பார்ட்லி என்டாஸ்மெண்ட் டஸ் நாட் ஆப்ரேட் ஆஸ் ஏ நெகோசியேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மாட்டு முறை ஆவணத்தில் உள்ள மேல் எழுத்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையில் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுமுறு மாற்று மாற்றுமாறு மேல் எழுதப்பட்டால் அதற்கு பகுதி மேல் எழுத்து எனப்படும் பகுதி மேல் மேலெழுத்து மாற்றுமுறை தன்மை இருப்பினும் ஒரு ஒரு மாற்று முறை ஆவணத்தின் தொகையில் பகுதியை செலுத்து செலுத்தப்பட்டிருப்பின் மீதமடை தொகை மேலும் மாற்றிக்கொள்ள முடியும் சரியா ஒன்றில் மட்டும் அவங்க வந்து ஒரு பகுதியை மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா மீதி உள்ளத்தையும் என்ன பண்ணிக்கலாம் வந்து என்டாஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேருப்பீஸ் எவ்வளோ செவன் ஹண்ட்ரட் சஞ்சய் யார் ஆர்டர் டு ஆர்டர் அவுட் ஆஃப் த பில் ஆர்டினரி ட்ராஃபார் ருபீஸ் எவ்வளோ தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஹஸ்பின் செட்டில்டு அவுட் ஆஃப் த இன்னது ருபீஸ் தௌசண்ட் நாட் டூ த எஃபெக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு ஆஃப் ருபீஸ் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் இஸ் டு பி கிவன் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பே ருபீஸ் இது செவன் ஹண்ட்ரட் டூ சஞ்சய் ஆர் ஆர்டர் அவுட் ஆஃப் பில் ஆஃப் தௌசண்ட் த ஹோல் அமௌண்ட் ஆஃப் விச் இஸ் அவுட் சென்டிங் த எபோ இண்டஸ்மெண்ட் இஸ் வேலிட் இன் வேலிட்ங்கிறாங்க தஞ்சை அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு எழுதப்பட்ட மாற்றுச் சீட்டின் தொகையாக ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தில் ஒரு பகுதி ஆயிரத்தில் முன்னூறு பகுதி செலுத்தப்பட்ட நிலையில் கெஞ்சியுள்ள எழுநூறுக்கு பகுதி மேலெழுத்து செய்து அதனை வேறு யாருக்கு மாற்றித்தரலாம் இப்படி பகுதி செலுத்தப்பட்ட விவரத்தை அந்த மாற்றுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் மாற்றாக ஒரு ஆயிரம் முழுவதும் செலுத்தப்படா செலுத்தப்படா இந்த மாற்றுமுறை ஆவணத்தை பகுதியான ரூபாய் எழுநூறு மட்டும் பகுதி மேல் எழுதி பிறகு தர முடியும் சரியா எழுநூறு மட்டும் என்ன பண்ணலாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரியப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இது வந்து டைப்ஸ் ஆஃப் நெகோட்டியபிள் சரியா டைப்ஸ் ஆஃப் நெகோட்டியபுள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம்